பிஎம் குசும் ஸ்கீமில் புதிய அறிவிப்பு. சைனாவை சோலார் மூலமாக எதிர்க்கும் இந்தியாவில் உருவாக போகும் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட் வித் எனர்ஜி ஸ்டோரேஜ், புதிதாக கமிஷன் ஆக போகும் சோலார் பவர் பிளான்ட், லோக்கல் செல் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு. இந்த செய்திகளையும் மேலும் சில செய்திகளையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸே இருக்காது, ஏன்னா வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும், இல்லை வேற எதுவும் டிராஃபிக் இருக்காது, ஒன்லி வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும், அதனால யூஸ்வலாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. இந்த ஹைவேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க பொதுவாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து போட மாட்டாங்க, ஏன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வர்றது வந்து லோக்கல் பாடியோட அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதனால் அவங்க எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கேரளாவில் இருக்க போலகட்டி தீவுக்கும் கலமசேரி என்ற இடத்துக்கும் நடுவில் 16 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவே பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவும் அந்த ஹைவே சூழ்ந்திருக்கு. அந்த ஏரியாவில் வந்து இருட்டாக இருக்கிறனால நிறையா வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறனால அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடலாமா அப்படின்ட்டு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த போகிற ஸ்ட்ரீட் லைட்டே வந்து நம்ம வந்து ஏன் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை போடக்கூடாது அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹைவேவை வந்து ஃபுல்லாக பிரைட் பண்ணுற அளவுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸால் வெளிச்சம் கொடுக்க முடியுமா, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அங்கே வந்து போட முடியுமா அப்படின்றத அவங்க பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இமாச்சல் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 6 GW ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை சாங்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாநில முதல்வர் ஜெயராம் சொல்லியிருக்காரு. இந்த 6 GW 850 MW வந்து சோலார் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து அவர் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் நிறையா ரினியூபிள் எனர்ஜி ஜென்ரேட் பண்ண போகிறோம், இங்கே உள்ள பவரை எவாக்குவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களை டெவலப் பண்ணி தரணும் அப்படின்ட்டும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. கொரோனாவால் பல்வேறு இண்டஸ்ட்ரியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு, பல்வேறு புதிய முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2020க்குமான புதிய ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு சில அறிக்கைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே லாங் சப்ளை செயினால் நிறைய இண்டஸ்ட்ரி கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டது, ஸோ அதனால் வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சோலார் இண்டஸ்ட்ரியில் வந்து சோலார் செல்ஸ் வந்து லோக்கலாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறது அதிகமாகும். இது வரைக்கும் வந்து மற்ற நாடுகள்லேருந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து சோலார் செல்ஸை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லோக்கலாகவே சோலார் செல்ஸை நிறைய கண்ட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுற சோலார் செல்ஸுக்கு வந்து முன்னுரிமை தர மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை ஊக்குவிக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த கொரோனாவாலையும் லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை வந்து நேச்சுரலாகவே நடக்கிற மாதிரியும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஒரு நற்செய்தியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பாம்பேயில் வைட்ரண்ணா டேம் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது, அங்கே வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரோலைட்டிக் பவர் பிளான்ட்டை கமிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. இப்போ என்ன இந்த முனிசிபல் கார்பரேஷன் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டும் நம்ம வந்து கமிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 20 MW ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் 80 MW ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டும் கமிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், இதில் வந்து 30% மட்டும் இந்த ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க வர்றதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் 30% மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த பவர் பிளான்ட் இந்த ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்டால் சுற்றுச்சூழலுக்கு வேறு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 30% லேண்டை மட்டும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் பக்கத்தில் இருக்க போது இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறதுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுப்போம். கோவாவில் ரினியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியான ஜடா, அதாவது கோவா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து ரிமோட் வில்லேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்கீம் கீழே வில்லேஜஸில் வந்து சோலாரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிட்ஸ் கால் ஃபார் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கீம் கீழே சோலார் ஹோம் லைட்டிங் சிஸ்டம், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, சோலார் பவர் கண்டிஷனிங் யூனிட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிட்டை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி ஸ்டோரேஜும் சோலார் எனர்ஜியும் மிகப்பெரிய ஒரு காம்பினேஷனாக வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்தால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செக்கி வந்து சத்தீஸ்கரில் வந்து ஏற்கனவே 100 MW
சோலார் பவர் பிளான்ட் கமிஷன் பண்றதுக்கு ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 100 MW சோலார் பவர் பிளான்டோட சேர்த்து ஒரு 50 MW சோலார் பவர் பிளான்ட் வித் 150 MW அவர் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெண்டர் டாக்குமெண்ட்டுக்கு பிட் சப்மிஷன் பண்ணுறதுக்கு December 15 லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் பார்த்த மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ளஸ் சோலார் எனர்ஜி இது ரெண்டுமே மிகப்பெரிய காம்பினேஷனாக இருக்க போகுது. அது மாதிரி தான் நிறைய இடத்துல இப்போ எனர்ஜி ஜென்ரேஷனும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சேர்ந்த மாதிரியே பவர் பிளான் கமிஷன் பண்ணுறதுக்கு டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் கால் ஃபார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்துது அப்படின்னு. இந்தியாவுக்கும் சைனாக்குமே ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரெண்டு பேருக்குமே நிறையா விவாதங்கள் நிறையா சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சைனா வந்து இந்தியாவோட மற்ற அண்டை நாடுகளுக்கும் நிறையா உதவி புரிஞ்சு அந்த நாடுகள்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாகவே நம்ம அறிஞ்சது தான். சைனா வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு இல்லை பல நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா சுற்றி உள்ள நாடுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த நாடுகளை வந்து தனக்கு சாதகமான பாலிசிகள் இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிரான பாலிசிகளை இல்லை இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு நிர்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்தியா இதில் கவுண்டர் கொடுக்குற விதமாக இந்த மாதிரி இந்தியாவு பக்கத்தில் உள்ள நாடுகள் ரொம்ப பின்தங்கி உள்ள நாடுகளில் ரொம்ப கம்மியாக வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு சோலாரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஏற்கனவே இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் மூலமாக இந்தியா வந்து நிறைய நாடுகளில் வந்து அங்கே சோலார் பவர் பிளான்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மாலத்தீவுகளில் வந்து நிறையா சோலார் பவர் பிளான் டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அங்கேயும் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த அரசு வந்து சைனாக்கு ஆதரவு நிலையை எடுத்திருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாலத்தீவுக்கு சோலார் எனர்ஜி டெவலப் பண்ண நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போதைக்கு இருக்கிற அரசு இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் வரைக்கும் சோலார் எனர்ஜியோட காஸ்ட் வந்திருக்கு. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய்லேருந்து 8 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ கொச்சின் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க சோலாரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் மூலமாக இந்த கொச்சின் ஏர்போர்ட்டை ஒரு மாடலாக வந்து மற்ற நாடுகளுக்கும் காமிச்சு உங்கள் நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டையும் வந்து இந்த மாதிரி சோலார் பவர்டு ஏர்போர்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம், அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் மூலமாக இந்தியா வந்து மற்ற நாடுகளில் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸை எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகளிடம் சோலார் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக PM கிசம் ஸ்கீம் அப்படின்றத ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமில் 3 காம்போனன்ஸை சோலார் பம்ப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. காம்போனன்ட் 1 பார்த்தீங்கன்னா கிரிட் கனெக்டட் இண்டிவிஜுவல் சோலார் பம்ப்ஸு, காம்போனன்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் சோலார் பம்ப்ஸு அதாவது தனித்து இயங்கக்கூடிய கிரிட் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய சோலார் பம்ப்ஸு, 3வது வந்து சென்ட்ரலைஸ்டு சோலார் பம்ப்ஸ் அப்படின்றது. இந்த 3வது காம்போனன்ட்டுக்கு இப்போ சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்ப்ஸுக்கு வந்து தனித்து ஒவ்வொரு பம்ப்ஸும் தனித்தனியாக சோலார் பிளான் போடாமல் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் உள்ள பம்ப்ஸ் எல்லாம் சேர்த்து அது காமனாக ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை கமிஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த காம்போனன்ட் சி. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத வந்து அந்தந்த ஸ்டேட்டோட டிஸ்கம்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டேஞ்சட்கோ இருக்குது, அதுதான் நோடல் ஏஜென்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்காம் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஏஜென்சியை சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமித்தாலும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2020-21 PM கிசம் ஸ்கீமில் 400,000 பம்ப்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 400,000 பம்ப்ஸில் வந்து 50% வந்து இந்த காம்போனன்சி அதாவது ஃபீடர் லெவல் சோலரைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற காம்போனன்சி மூலமாக 50% பம்ப்ஸுக்கு சாங்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.